நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல் டே ருட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் காலையில் இருந்த பிஸியில் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து பசங்களாம் ஸ்கூலுக்கு போன அப்புறம் தான் நான் எடுத்துட்ருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன், அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு சோறு அப்புறம் கீரை வந்து கடைஞ்சிருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் காலையில் வச்சு. அப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து ஊறுகாய், தயிர் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் ஊறுகாய். பாப்பா வந்து தயிர் சாதத்துக்கு எப்போவுமே ஊறுகாய் தான் கொண்டு போவா, அதனால் அவளுக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு கொடுத்துட்டேன். நாங்கள் எப்போவுமே இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பாலெல்லாம் கொட்டி வேலை பிஸியில் அப்படியே கிடக்கு, கிச்சன் ஒன்றுமே ஒதுங்க வைக்கலை. இங்கே பாருங்கள் அப்படியே போட்டபடி கிடக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை கொண்டு வந்தாங்க. குமரன் வந்து காலையில் வேர்க்கடலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். பச்சை வேர்க்கடலை நல்லா வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குமரனுக்கு வந்து எப்போவுமே வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை எந்த அளவுக்கு பிடிக்கினா, அவனுக்கு எங்கே வேர்க்கடலை பார்த்தாலும் உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலாம், அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். வந்தவொடனே அவன் தான் வாங்கி வச்சிருமா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ அவிக்கலை, இப்போவும் அவிக்கலை, ஈவினிங் டைம்லேயும் அவிக்கலை. ஏன்னா அவன் வந்து டியூஷன் முடிஞ்சு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆயிரும், அதனால் பார்த்திங்கன்னா மறுநாள் அவிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். மறுநாள் வேறு ஸ்கூல் லீவு, அதனால் அப்பா வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். மாவு காலி ஆயிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து காலையிலேயே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். டம்ளரில் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக அப்படியே அங்கேயும் எங்கேயுமா பாத்திரமா இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒதுங்க வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலைன்னா அந்த காஞ்சி போயிருக்கும் இல்லையா அந்த வேர்க்கடலை, இதை வந்து ஊற வச்சும் வேக வைக்கலாம், இல்லைனா வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் இருந்தது காலையிலே, கொஞ்சம் வறுத்து கொடுங்கம்மாண்ணா. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு ஒன்று வறுக்கலை, ஈவினிங் வந்தானா அதை வறுத்து வைக்கணும். சாதம் குழம்பு எல்லாத்தையுமே கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சிட்ருக்கேன். தயிர் சாதம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மட்டும்தான் பண்ணேன், கீரை வந்து நிறைய கடைஞ்சிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து காலையிலே சாதம் போட்டு கீரை போட்டு கிளறி கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டுட்டாங்க. மத்தியானம் வந்து தயிர் சாதங்கிறதுனால கீரையை வந்து காலையிலே அவங்களுக்கு பிணைஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி காலையிலே நல்லா சூடான சாதத்தில் கீரை போட்டு பிணைஞ்சு கொடுத்தேன். ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டுட்டாங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ சாதம் குழம்பெல்லாம் மிச்சம் இருக்குது. பசங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற தயிர் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். பாப்பா ஸ்கூலில் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஷேர் பண்ணி அந்த மணிக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது தயிர் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்கம்மா. எனக்கு பத்தவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் ஒரு நாளைக்கு தயிர் சாதம் செய்கிறப்போ பசங்களுக்கெலாம் தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுதாங்கம்மா அவங்க தயிர் சாதத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பசங்களுக்கு சேர்த்து கொடுத்து விடணும் ஒரு டிஃபன் பாக்ஸில். கிச்சன் சமையல் பண்ணுறதை விட அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். நானும் நிறைய டைம் நினச்சிருக்கேன் இந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கிச்சனை ஓரளவு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் அந்த மணிக்கு நடக்கும், மற்ற நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கப்பவே நம்மளுக்கு சைட்லேயே வேலை நிறைய இருக்கும். பசங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் அதை எடுத்து கொடுக்கணும், சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அவங்களோட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒன்றுனா போய் எடுத்து அந்த மணிக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால கிச்சன் பார்த்திங்கன்னா எப்போவுமே சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு தொடச்சி விட்ருக்கேன், இன்னும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பெல்லாம் துடைக்கணும். அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பால் எல்லாம் கூட இன்றைக்கி சிந்திருச்சு, அதனால் வெளியே போயிட்டு வந்து தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பேங்க்லாம் போயிட்டு வர வழியில் கொஞ்சம் காய்கறி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த கடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரேட்டு கம்மின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லலாம் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருந்தது, மற்ற கடைகள்லேருந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. காய்கறிகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா அன்னைக்கு தான் கொண்டு வந்து இறக்கியிருந்தாங்களா, காய்கறி எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் நானும் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கலான்ட்டு வந்தேன், வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன், காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கவர் நிறைய வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, மற்ற கடைகள்லேருந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, காய்கறியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே தோணுச்சுது. ஆனால் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் அப்படியே போட்டபடி கிடக்கு, போய் வேலையை பார்க்கணும், கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனாலுமே வந்ததுமே பார்த்திங்கன்னா உடனே உளுந்த வந்து கிரைண்டரில் போட்டுட்டேன். கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கிறப்பே பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், பாத்திரமும் பாதிக்கிட்டே தேய்ச்சிட்டேன். இன்னும் அரிசி ஓடி முடிக்கிறதுக்குள்ளே மொத்த பாத்திரமும் தேய்ச்சி எல்லாம் ஃபுல்லாக அடிக்கிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். மாவு அரைச்சி முடிக்கிறதுக்கும் பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா உளுந்து தான் போட்டு அரைப்பேன். உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வெந்தயம் ஊற வச்சிருந்தோம்ல அந்த வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்க்கணும். இல்லைன்னா வெந்தயம் வந்து ஒன்று ஒன்று அப்படியே சைடெலாம் தங்கிடும். முதல்ல வெந்தயத்தை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த வெந்தயத்தை வலிச்சு விட்டோம்னா ஃபுல் வெந்தயமும் பார்த்திங்கன்னா நல்லா முதல்ல அரைப்பட்டுரும். இல்லைன்னா அங்கங்கே முழு முழு வெந்தயமாக நிற்கிற மாதிரி தெரியும். அதனால் ஃபஸ்ட்டே ஒரு டைம் போட்டுட்டோம்னா நல்லா அரைப்பட்டுரும் வெந்தயம். பாருங்கள் லைட்டாக போட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா அரைப்பட்டுரும். பட்டவுடனே அரிசியை போட்டுடலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து உளுந்து கூட போட மாட்டேன். ஏன்னா உளுந்து கூட போட்டோம்னா வெந்தயமும் உளுந்தும் சேர்ந்து ரொம்ப பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அரிசி கூட போட்டு அரைச்சிருவேன். அரிசி கூட போட்டு அரைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். உளுந்த அரைச்சி முடிச்சாச்சு. எப்படியும் அரிசியும் பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷத்தில் அரைப்பட்டுரும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டோம்னா நம்மளோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போதான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடித்தேன். பாத்திரமும் தேய்ச்சி ஃபுல்லாக வேலை முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டு கையோட கிரைண்டருமே கழுவி வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் தயிர் சாதம் பார்க்கறதுக்கே அவ்வளோ எம்மியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. தயிர் சாதத்துக்கு கூட நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தயிர் சாதத்தில் வந்து இஞ்சி பச்சை மிளகாலாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக இருந்ததுன்னா அது சாதத்தோட சேர்த்து கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்களுக்கு வந்து அது சாப்பிட்றது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இஞ்சி எப்போவுமே பொடி பொடியாக நறுக்கி போடுவேன். இல்லைனா துருவியே சேர்த்துருவேன். பசங்களுக்கு வந்து வாயில் பட்டுதான் அப்படியே துரு எடுத்து வச்சுருவாங்க, அதோட டேஸ்ட்டு கிடைக்காதுங்கிறதுனால. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் இல்லைனா இஞ்சி இதே அதை எடுத்து வச்சு சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது எனக்கு தயிர் சாதம். அதுவும் அந்த நார்த்தங்காய் ஊறுகாவோட பிணைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு வந்தேன். கொஞ்சம் துணி காய் வச்சுருந்து எடுக்கலான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று துவைச்ச சேலை எல்லாம் மடிக்காமல் அப்படியே சேரில் அள்ளி போட்டால கிடக்கு. இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மிஷினில் வந்து துணி போடலை, அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய துணி சேர்ந்துருச்சு. சரி அதனால் 2 டைமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழும்புனதுமே கொஞ்சம் துணியை வந்து மிஷினில் போட்டு எடுத்து காயை போட்டுட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மிஷினில் துணி கிடக்கு, இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம அந்த துணியும் போட்டுடலாம். இப்போ காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குதா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காஞ்ச உடனே துணி எடுக்கலைன்னா துணியெல்லாம் கீழே விழுந்துருது. எப்போவுமே காஞ்ச உடனே எடுத்துகிட்டு வந்துருந்தேன். எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் சேர்லேயே போட்டாச்சு. உடனேலாம் மடிக்கலை, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் துணி மிஷினில் கிடக்குனால அதை மட்டும் காயை போட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து துணியெல்லாம் மடிக்கணும். காற்று பார்த்திங்களா எங்கள் ஊரில் சூப்பராக காற்று அடிக்குது. துணியெல்லாம் காய போட்டாச்சு, போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் மற்ற வேலைகளை பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா 4 மணி போல். பாப்பா பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்துடுவா. அவளுக்கு வந்து காஃபி ஏதாவது எடுத்து கொடுக்கணும், அப்புறம் அவளை டியூஷன் கொண்டு விடணும். அதனால் வேலை அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த துணியை மடித்து வச்சிட்டோம்னா இந்த வேலை முடியும் அப்படிங்கிறதுனால மேலே வந்து துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். துணி துவைக்கிறது கூட எவ்வளோ துணினாலும் துவைச்சிப்படலாம், ஆனால் அதை மடித்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே சரி நான் துணி கூட துவைச்சி வச்சுருவேன். அவங்க கையில் துவைக்கிறதா இருந்தாலும் சரி மிஷினில் துவைக்கிறதா இருந்தாலும் சரி கடகடன்னு எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக துவைச்சி முடிச்சிருவேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா எடுத்து மடித்து அந்த இடத்துக்கு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா நாளுமே நான் கரெக்டாக மடிச்சிருவேன்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கெலாம் இப்படி தான் சேர்ந்துடும். 2 நாள் துணி செய்கிறோம், சரி நாளை மடிச்சிக்கலாம் நாளை மடிச்சிக்கலான்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக துணி சேர்ந்துடும். 4-5 நாள் துணி சேர்ந்துடும். அப்போம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய துணி சேர்ந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேசிக்கிட்டே கடகடன்னு அவ்வளோ துணி மடித்து கரெக்டாக அடுக்கி வச்சுருவோம். அது ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். இப்படி நானே மடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹாட் ஏதாவது போட்டுக்கிடுவேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு மூவி ஆன் பண்ணி மொபைலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு தான் இருந்து துணி மடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்வர்ணலதா சாங் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 90s சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக எல்லா சாங்குமே கேட்கணும்னு கேட்க மாட்டேன், செலக்டிவாக கொஞ்சம் சாங்ஸ்லாம் அப்படி கேட்பேன். ஸ்வர்ணலதா சாங்கில் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அந்த இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போராளி பொண்ணு தாய் அந்த மணிக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதுவும் லேடிஸ் சோலோ சாங் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இந்த மணிக்கு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எஃப்எம்ல போட்டு அது பாட்டு அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே வேலையை பார்க்குறப்போ டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா அயன் பண்ண கொடுக்க வேண்டியிருக்கு. நான் அயன் பண்ண கொடுக்க வேண்டிய சாரீ எல்லாத்தையுமே சும்மா ரஃபாக மட்டும் மடித்து வச்சுக்கிறேன். மற்ற சாரியெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக மடித்து ஷெல்ஃபில் அடிக்க வைக்கணும். அயன் பண்ண வேண்டியதை மட்டும் அப்படி ரஃபாக மடித்து பையில் எடுத்து வச்சு கொடுத்தோம்னா இங்கே பக்கத்தில் தான் அயன் பண்ணுறவங்க கொண்டு கொடுத்தோம்னா உடனே அயன் பண்ணி கொடுத்துருவாங்க.
சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கையில் துவைக்கிறதுனால அப்படியே மொத்தமாக சேர்ந்துடும். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா அவளை ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன் மடிச்சிட்டேன். ஏன்னா கையோடு இப்போ சரி அவள் வந்துட்டாலே நம்ம அப்படியே போட்டு போனோம்னா அது அப்படியே கிடந்துரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் உடனே உனக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெடியாக சொல்லிவிட்டு நான் கடகடன் துணியெல்லாம் மடிச்சிட்ருக்கேன். துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து பாப்பாவை வந்து டியூஷன் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எடுத்து வைக்கணும். பாப்பா காஃபி போடலான்னு கிளை வந்தேன். அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு காஃபி வேணால் மாம்பழம் மட்டும் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான். சரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காஃபி போடலான்னு வந்தேன். அவள் மாம்பழம் மட்டும் போதுன்னா சரி இனி நம்மளும் மாம்பழமே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மாம்பழம் சேர்ந்தாலும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே இருந்து சாப்பிட்டோம். இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா அப்பா கொடுத்து விட்டாங்க. இது மாம்பழம் வந்து அப்பா மாங்காயாக கடையில் வாங்கி அதை வந்து வீட்டிலே பழுக்க வச்சு அப்புறம் நம்ம கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு மாம்பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல இனிப்பாக இருந்தது. கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா நம்ம வாங்கி வீட்டில் பழுக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். மாம்பழம் வந்து இயற்கையாக பழுத்ததுங்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம கடையில் வாங்கினோம்னா அந்த கல் வச்சு தருவாங்களா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாம்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருந்துட்டு போயிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா கொடுக்குற மாம்பழம் தான் வாங்கி சாப்பிட்றோம். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக நல்ல இனிப்பும் அவ்வளோ நல்லா இருந்தது. அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நீளம் செந்தூரம் அந்த மணிக்கு ஒவ்வொரு வெரைட்டி மாம்பழமாக அப்பப்போ வாங்கி பழுக்க வைப்பாங்க. எதெல்லாம் பழுக்க வைக்கிறாங்களோ அதில் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. பாருங்கன்னா இவ்வளோ மாம்பழம் இருந்தது, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. இது மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பேன், அந்த மணிக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாப்பாவை பார்த்தீங்கன்னா டியூஷன் விட்டுட்டு வந்துட்டேன். வந்துட்டு கொஞ்சம் அந்த துணியெல்லாம் மடித்து வச்சிருந்தெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30 மேலே தான் நான் வந்து இட்லி அவிக்க ஆரம்பித்தேன். பசங்க பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவிச்சு வச்சோம்னா அவங்க வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மாவும் நல்லாவே புளிச்சு வந்துருந்தது. நம்ம கரெக்டாக அந்த சீக்கிரமாக அரைக்கிறதுனால ஒரு 12 மணிக்கு நான் அரைக்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். அந்த மணிக்கு டைமில் அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து நைட்டு வந்து ஊற்றுறதுக்கு நல்லா புளிச்சிருக்கும். இதே நம்ம வந்து ரொம்ப லேட்டாக ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலெலாம் அரைச்சி வச்சோம்னா அந்தளவுக்கு புளிக்காது. அப்போ வந்து இட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது, அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் நல்லாவே இருக்காது. மாவு புளிக்கலைன்னா அந்த இட்லி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. மாவு புளித்தா தான் எப்போவுமே இட்லி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இட்லி எல்லாமே ஊற்றி வச்சிட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட்லி வந்து இந்த மாதிரி துணி போட்டு தான் அவிப்போம். அம்மா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வரில் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இது வாங்கி கொடுத்தாங்க. அந்த சில்வர் இட்லி கொப்பரை வந்து நான் கொஞ்சம் வந்து பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு வெந்நி போடுவேன் சின்ன பசங்களாக இருக்கும்போது. அப்படியே அதை யூஸ் பண்ணி அது சில்வருங்கிறதுனால ஓட்டையாயிடுச்சு. அதனால் அதை அப்படியே பழசுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இட்லி கொப்பரை வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் ரொம்ப பெருசு. அதில் வந்து ஒரு டைமில் 32 இட்லி அவிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மணிக்கு பெரிய நம்மளுக்கு விருந்துக்கு வரும்போது அவிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த 32 இட்லி அவிக்கிற மாதிரி அம்மா ஒரு இட்லி கொப்பரை வாங்கி கொடுத்தாங்க. 3 கொப்பரை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு வளையை எடுத்துட்டேன். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வளையத்துக்கு மாவு ஊற்றி வச்சிட்டேன். அப்புறம் பசங்களை போய் டியூஷனில் போய் கூட்டிகிட்டுலாம் வந்துட்டேன். வந்துட்டு தான் சாப்பிட உட்காந்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லியோட தேங்காய் சட்னியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி பார்த்தீங்கன்னா பருப்பு பொடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை வீட்டில் கொஞ்சம் காஞ்சி போயிருந்தது. அதனால் கருவேப்பிலை நிறைய போட்டு அரைச்சேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி க்ரீன் கலராக இருக்குது. குமரனுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னினா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டு அவனுக்கு ஒரு சட்னி. பாப்பா பார்த்தீங்கன்னா எப்போவுமே இட்லி தோசை தான் பொடி கேட்பான். பொடிக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை இருந்தது. அதனால் பருப்பு போட்டு அரைச்சிடலான்னு சொல்லி பருப்பு பொடி மணிக்கு அரைக்கும் போது கருவேப்பிலையும் நிறைய போட்டு அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நைட்டு டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம காலையில் வாங்கிட்டு வந்தாலும் அந்த காய்கறியெல்லாம் கீழே கொட்டி போட்டிருந்தேன். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் அடுக்கி வச்சுருவாங்க. காளான் மொச்சக்கொட்டை கோவக்காய் அதெல்லாம் இருந்தது. காலையில் இட்லிக்கு வந்து காளான் கிரேவி பண்ணிக்கலாம். மொச்சக்கொண்டை வந்து சும்மா அவிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் மொச்சக்கொட்டையும் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.